ரசாவித் ரெஸ்டாரண்ட்ல ஹைதராபாத் தம்கா சிக்கன் பிரியாணி எக்கானமி பக்கெட் இப்போ 69 ரூபா பிளஸ் டாக்ஸ் மட்டுமே. 5 to 6 பேர் சாப்பிடலாம். உங்களோட பையன் வாஷிங்டன் சுந்தர் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெபியூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பெரிய கிரேட் விக்ட்ரி. நான் வந்து என் பையன் ஆடுறதுன்ற விட்டுருங்க, டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு சொன்னேன், இஷாந்த் சர்மா ஹோல் டூரில் இல்லை, பும்ரா இல்லை நடுவில், ஸோ அந்த மாதிரி விராத் இல்லை. விராத் வந்து ஆஸ் அ பேட்ஸ்மேன் இஸ் ஃபைனஸ்ட் பேட்ஸ்மேன் த வேர்ல்டு. அவரை பார்த்து எல்லா போலர்ஸும் கொஞ்சம் பயப்படுற அளவுக்கு ஒரு டெரர் பேட்ஸ்மேன் அவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கேட்ட மாதிரி நடராஜன் வந்து ஒரு அருமையான ஒரு வருஷம் அவருக்கு, 2020 எண்ட்லேயும் 2021 இனிஷியலாகவும் அவர் வந்து ஐபிஎல்ல நல்லா போட்டார். அப்புறம் அங்கே போய் ஒன்டேயில் நல்லா போட்டார், T20 நல்லா போட்டார், இப்போ டெஸ்ட்டில் நல்லா போட்டிருக்காரு. அது என்ன தோன்றுதுன்னா அவருடைய உழைப்பு. எனக்கு சொன்னால் நான் ஊருக்கு வந்துடுறேன், என்னை எப்படியும் ஆட வைக்க மாட்டாங்க இவங்க, கண்டிப்பாக நான் சும்மா இங்கே உட்காந்துட்டு வர்றதுக்கு அங்கே வந்தால் நான் லீக் ஆல்ரெடி ஐ லாஸ்ட் 2 லீக் மேட்சஸ்ஸு, நான் வந்து லீக் ஆடுறேன் அங்கே சொன்னான். நான் சொன்னேன் அவசரப்படாத, பொறுமையார், உனக்கு வந்து ஒரு இன்னிங்ஸ் போதும். வாஷி 159 அடித்தான். எவ்வளோ ஃபைனலில்? ஃபைனல் சார் 159 அடித்தான். ஓப்பனிங் ஓப்பனிங் ஆமாம் 19 கிடையாது, 16 தான். அப்போ ஓ 16 தான். அப்போ இந்த மாதிரி மேட்ச்சில் இந்த ஏஜில் இவன் ஆடுறான்னா அவன் எங்கே வேணால் அடிப்பான். இப்போ ஆஸ்திரேலியாவில் வாஷிங்டன் ஆடுது எனக்கு சர்ப்ரைஸ் கிடையாது, எனக்கு ஒரு ஆச்சரியமே கிடையாது. இன்னொன்று, நம்ம எங்கே ஜெயிச்சிருக்கோம் பாருங்கள், அவங்க ஊரில் போய் ஜெயிச்சிருக்கோம். வாஷிங்டன் எதிர்பார்க்கல 4th டெஸ்ட் ஆடுவேன்னு சொல்லி. அவர் ஐபிஎல்லேருந்து அப்படியே போனார், T20 எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்ம் பண்ணான். ஐ வில் கெட் அ பிக் ஸ்கோர் டுடே அப்படின்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தான். நான் காலையில் எழுந்து தான் பார்த்தேன். அவங்க ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டாங்க, கேம் பிளானை மாற்றினாங்க. சரி விக்கெட் எடுக்க முடியலையா, ஆள் அடித்து உள்ளே அமிச்சிடலான்னு நினச்சாங்க. அதுக்கும் ஒரு கலங்கலை. அஸ்வின் வந்து டெஸ்ட் மேட்ச் டெபு 2011, ஒரு 10 வருஷம் டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு, ஒரு 10 வருஷம் ஐபிஎல் ஆடிட்டு, ஒரு ஸ்டேஜில் வந்து 3 மணி நேரம் பேட்டிங் ஆடணுன்னா பேட்டிங் ஆடி கொடுக்குறாரு. அஸ்வின் சைட் அவர் 35 வயசு ஆக போகிறாரு. அந்த 35 வயசுலேயும் சலிக்காமல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்தியாவுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கம் ஆஃப் ஸ்பின்னராக வாஷி மட்டும்தான் ஆடிருப்பான் இந்தியன் ஹிஸ்ட்ரியில். பர்மனெண்ட்டாக ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னராகவும் போடுவார். அது எல்லா ஃபார்மேட்லேயும் வாஷி ஆடுவான், மீடியம் பேஸ் போடுவான், நல்ல லெக் ஸ்பின் போடுவான், இன்றைக்கும் கீப்பிங் நல்லா பண்ணுவான், இன்றைக்கி பண்ணுவான். நீங்கள் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் இறக்கி விட்டிங்கன்னா கீப்பிங் பண்ணுவான். தோனி போயிருக்காரு, தோனி இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. ஆனால் அதில் வந்து மாற்றமே கிடையாது, அவர் வந்து கிரேட் லிஜெண்ட். தைரியம் இருக்குது உலகத்தில் யாருக்குமே, இந்த வேர்ல்டில் எந்த கிரிக்கெட்டருக்கும் இல்லாத ஒரு தைரியம், கட்ஸு, கரேஜ் இந்தியன்ஸுக்கு இருக்குது. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஒரு மூமெண்ட் சார். ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேனாக வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மூமெண்ட், ரொம்ப ஹாப்பியஸ்டான ஒரு மூமெண்ட். ஏன்னா ஒரு ஹிஸ்டாரிக் வின், அதுவும் ஆஸ்திரேலியன் சாயிலில், அதுவும் வந்து நிறைய ஹிஸ்டாரிக் மேட்சஸோட ஒரு மேட்சாகவே, தனிப்பட்ட முறையில் எல்லாமே ஹிஸ்டாரிக் மேட்சஸ். ஸோ அந்த வகையில் ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேனாக கண்டிப்பாக ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் சார். அதே அளவில் உங்களோட பையன் வாஷிங்டன் சுந்தர் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெபியூ, அதாவது ஒரு ட்ரீம் டெபியூ. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெபியூ வந்து ஒரு பிளேயருக்கு கிடைக்குமா அப்படின்றது ரொம்ப பெரிய சந்தேகம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே மேட்ச்சில், ஒரே சீரீஸில் உங்களுக்கு ரெண்டு ஹாப்பி மொமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரெண்டையும் எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணிக்க முடியுதா, இல்லை ஒன்று ஒன்றை டாமினேட் பண்ணி அந்த மாதிரி எதுவும் அதுலேயே உங்களுக்கு ஒரு கோளர்கள் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பெரிய கிரேட் விக்ட்ரி. நான் வந்து என் பையன் ஆடுறதுன்ற விட்டுருங்க, மெயின் டீம் இல்லை, நிறையா ஸ்பெஷலிஸ்ட்னு சொன்னேன், டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு சொன்னேன், இஷாந்த் சர்மா ஹோல் டூரில் இல்லை, பும்ரா இல்லை நடுவில், ஸோ அந்த மாதிரி விராத் இல்லை. விராத் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு ப்ரில்லியண்ட்டாக ஆடி 84 அடித்தார். விராத் வந்து ஆஸ் அ பேட்ஸ்மேன் இஸ் ஃபைனஸ்ட் பேட்ஸ்மேன் த வேர்ல்டு. அவரை பார்த்து எல்லா போலர்ஸும் கொஞ்சம் பயப்படுற அளவுக்கு ஒரு டெரர் பேட்ஸ்மேன் அவர். பெரிய மேஜர் இம்பேக்ட் அது இந்தியன் டீமுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் ஷமி இன்ஜுரி ஆகிட்டார். அந்த மெயின் பிளேயர்ஸை மேட்ச் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து, ஒரே ஒரு வித்தியாசம், தே ஆர் சீனியர்ஸ், தே வுட் ஹவ் பிளேட் மோர் நம்பர் ஆஃப் மேட்சஸ்ஸு, இந்த பசங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க, அவ்வளோதானே தவிர அவங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுற பண்ணியிருப்பாங்களோ அதுக்கு மேலேயே யங்ஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நினச்சி நான் இந்தியனாக நான் முதல்ல பெருமைப்படுறேன். இன்னொன்று, நம்ம எங்கே ஜெயிச்சிருக்கோம் பாருங்கள், அவங்க ஊரில் போய் ஜெயிச்சிருக்கோம்.
அவங்க எந்த ஊரில் வந்தாலும் டெரராக ஆடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டீமை அங்கே போய் டேவிட் வார்னர் இருக்கான், ஸ்மித் இருக்கான், நமக்கு மெயின் பிளேயர்ஸ் யாருமே இல்லை. நாலு டெஸ்ட்டும் ஆனது மொத்தமே டீமில் ரெண்டு பேர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை வச்சுட்டு இந்தியா ஜெயிக்கிறாங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியன் டீம் அந்த இந்தியன் மேனேஜ்மெண்ட். கம்மிங் டு வாஷிங்டன், இது வாஷிங்டன் எதிர்பார்க்கல நாலாவது டெஸ்ட் ஆடுவேன்னு சொல்லி. அவர் ஐபிஎல்லேருந்து அப்படியே போனார், T20 விளையாடினார். ஒன்டேயில் கூட அவர் விளையாடலை, T20 விளையாடினார். T20 எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்ம் பண்ணான், எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் 4 ஓவர்ஸ் 12 ரன்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். அந்த பட்சத்தில் அவங்க வந்து அவரை கொஞ்சம் வெயிட் பண்ணு, நெட்டில் போடுறதுக்கு ஆள் வேணும், ஆனால் அங்கே லியான் ஒருத்தர் இருக்காரு, அதனால் நெட்டில் போடுறதுக்கு ஆள் வேணும்னு அப்படின்னு சொன்னாங்க. வாஷி எனக்கு ஃபோன் பண்ணான், நான் சொன்னேன் என்னடான்னு கேட்டால் இசைட் என்னை வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க நெட்டில் போல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன் ஓகே நீ ஏதோ ஆட போகிற பொறுத்து நீ ஆடுவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, சரி இசைட் இல்லைப்பா நெட்டுக்கு போகிறது தான்ப்பா. அவன் மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணான், அந்த டெக்ஸ்ட் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் சொல்லுவேன் இப்போ தான் நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம், ஏன்னா அங்கே யாராக்கா இன்ஜுரி ஆனாக்கா தேமே ரீட்டைன் யூ அண்ட் நடராஜன் இருக்கு, உள்ளே இருக்கணும்னு தான் கூட முடியும், இந்தியாவிலேருந்து யாரும் போக முடியாது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டோம் நான், அவனும் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணான். சிட்னி டெஸ்ட் வரைக்கும் நான் பேசிகிட்டே இருப்பேன் அவனை. அப்போ சொல்லுவான் நிறைய ஒர்க் பண்ணுறேன்ப்பா, நிறைய ட்ரைனிங் பண்ணுறேன், அவர்ஸ் டுகெதர் போலிங் பண்ணுறேன். சரி நெட் போலர்னால் உங்களுக்கு என்னென்னா, நெட் போலருக்கு வேலை என்னென்னா மெயின் டீமில் இருக்கிற பேட்ஸ்மேன் யார் வந்து ஆடுறனாலும் நம்ம பந்து வீசிட்டே இருக்கணும், அதுக்கு தான் நெட் போலர், நம்ம போட்டே இருக்கணும். அப்புறம் பேட்டிங்கும் என்ன பண்ணுவாங்க, லோக்கல் பிளேயர்ஸ் கொடுப்பாங்க போலிங் போகிறதுக்கு அதுக்கு அதுக்கு. ஸோ அது வந்து டெய்லி ஹாஃப் அன் அவர் நான் பேட்டிங் விளையாடுறேன் அப்படின்னு சொன்னான். சின்ன வயசில் என்னென்னா வாஷிங்டன் வந்து இஸ் மோர் ஆஃப் எ பேட்ஸ்மேன் தென் அ போலர், ஸ்கில்லை நான் சொல்கிறேன். பேட்டிங் அவ்வளோ ஸ்வீட்டாக ஆடுவான், க்ரௌடெல்லாம் கேட்பாங்க யார் இவன் கேட்பாங்க. ஸோ ப்ளஸ் இந்த லெவலுக்கு வந்துட்டு அடாப்ட் பண்ணி ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஐ திங்க் நல்ல ஃபார்மில் இருந்தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு கேபா மாதிரி விக்கெட்டில் அந்த மாதிரி வேர்ல்டு பெஸ்ட்டு ஃபாஸ்ட் போலர்ஸ் கமின்ஸ், கரெக்ட், டெரரான ஒரு லைன் அப், ஃபாஸ்டஸ்ட் போலர் இந்த வேர்ல்டு மிச்சல் ஸ்டார்க், இந்த லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசுகிறார். ஸோ இந்த மாதிரி கிரேட் போலிங்கை ஆடுறதுன்றது வந்து சாதாரண விஷயமே இல்லை. ஆடுறதுக்கே உனக்கு ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் விட்டுருங்க, 140, 143, 148 போடும்போது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தில்லு தைரியம் வேணும். ஸோ அந்தளவில் ரொம்ப ஹாப்பி. அதில் போல் பண்ணும்போது போலிங் போல் ஃபஸ்ட்டு போல் 3 விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் நைட்டு ஃபோன் பண்ணப்போ நான் சொன்னேன் எப்படி இருந்தாலும் பேட்டிங் வரும் உனக்கு, 2 இன்னிங்ஸ் யூ வில் கெட் பேட்டிங், ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். நைட்டு பேசின அப்புறம் காலையில் டெக்ஸ்ட் பண்ணேன், டே கெட்ட பேட்டிங் யூல் கெட்ட பேட்டிங்கு நல்லா உயிரை கொடுத்தா ஆடு சொல்லி. அவனுக்கு எனக்கு ஒரே ஒரு வேர்டு தான் போட்டான், ஐ வில் கெட் அ பிக் ஸ்கோர் டுடே அப்படின்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தான். நான் காலையில் எழுந்து தான் பார்த்தேன். ஸோ காலையில் எழுந்து பார்க்குறேன் இந்த மெசேஜ் இருக்குது, நான் போய் உட்காடுறேன். அந்த மாதிரி ஒரு ஒரு மறக்க முடியாத, வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு டெஸ்ட்டு ஃபேனாக நான் ஒரு ரசிகனாக. அதுக்கு மேலே என்னோடய பையன் விளையாடுறான், இந்தியா ஜெயிக்கிறாங்க, இதுக்கு மேலே ஒரு கிரேட் ஃபீலிங் கடவுள் என்ன கொடுப்பார் சொல்லுங்கள். வெரி வெரி ஹாப்பி. ஸோ அதான் சார், கண்டிப்பாக வந்து இது அதான் சொன்னேன், நான் சொன்ன மாதிரி உங்கள் பதில் ரொம்ப பெருசாக இருக்கும் நான் நம்பினேன். ஏன்னா அந்த எமோஷன் அவ்வளோ பெருசு, அதுக்குள்ளே அடங்கியிருக்கு அந்த எமோஷன்ன்றது. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புதுமையான விஷயமாக எனக்கு தெரிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பர்ஃபார்மன்ஸ் இல்லை சார், அதாவது ஓவராலாகவே இந்த சீரீஸ் முழுக்க பர்ஃபார்மன்ஸாக தான் இருந்தது. அதுவும் முந்தைய டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினும் ஹனுமா விஹாரியும் போட்ட பார்ட்னர்ஷிப்லேருந்து ஆரம்பித்து ரஹானேயோட கேப்டன்சி, சுப்மன் கில் அப்படின்னு ஒரு ஓப்பனர், அது மட்டும் இல்லாமல் திரு நட்ராஜன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நெட் பாலராக தான் போனார், எதுலேயுமே அவரை செலக்ட் பண்ணல, ஆனால் மூணுலேயுமே டெபியூ பண்ணி அதுவும் ஒரு கலக்கலான என்ட்ரி. நம்ம ஊர்லேருந்து இன்னொருத்தர் அங்கே இருக்காருன்றது கண்டிப்பாக பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான் சார். நீங்கள் சொன்ன மாதிரி வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ் அது, ஏன்னா ரிஷப் பண்ட் எப்படி மேட்சை ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாரோ அந்த மாதிரியே வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஷர்தல் தாக்கரோட அந்த சர்ப்ரைசிங் பார்ட்னர்ஷிப் வந்து சீரியஸாக உங்களுக்குமே பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்த மாதிரி தான் எல்லாருக்குமே, ஒரு எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்குமே வந்து அது இருந்தது. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா தலைகீழாக இருக்குது, நம்ம அந்த மேட்சை காப்பந்த ஒரு மூமெண்ட்டே அங்கே தான் இருந்தது இல்லையா சார். திறமைகள் திரண்டு போயிருந்த ஒரு சீரீஸாக இது பார்க்கப்பட்டுச்சு. நீங்கள் வந்து ஒரு நிறையா ஜென்ரேஷனாக கிரிக்கெட்டை பார்த்துட்டு வர ஒரு 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 கிரிக்கெட் ரசிகர் இல்லையா, நிறையா நிறையா மூமெண்ட்ஸ், நிறையா விக்ட்ரிஸ் நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடியே.
இவ்வளவு டேலண்ட்ஸ், இவ்வளவு பேர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா இதுக்கு முன்னாடி. ஒரு சீரீஸில் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ஸ்டார் ஆவாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா வி குட் ஈஸிலி ஃபைண்ட் ஃபோர் ஆர் ஃபைவ் ஸ்டார்ஸ் இன் திஸ் டெஸ்ட் சீரீஸ் இல்லையா? ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? புதுமையாக பார்க்குறீங்களா இல்லை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி விட்னஸ் பண்ணியிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கேட்ட மாதிரி நடராஜன் வந்து ஒரு அருமையான ஒரு வருஷம் அவருக்கு. ட்வெண்ட்டி எண்ட்லேயும் ட்வெண்ட்டி ஒன் இனிஷியலாகவும் அவர் வந்து ஐபிஎல்லில் நல்லா போட்டார். அப்புறம் அங்கே போய் ஒன் டேயில் நல்லா போட்டார், டி ட்வெண்ட்டியில் நல்லா போட்டார், இப்போ டெஸ்ட்டில் நல்லா போட்டிருக்காரு. அது என்ன தோன்றுறதுன்னா அவருடைய உழைப்பு, அவருடைய அவருக்கு வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அவரோட போலிங்கில். ஸோ அதனால் அது வெதர் இட் இஸ் ரெட் பால், ஒயிட் பால், எனி ஃபார்மேட் அவரால் நல்லா போட முடியுன்ற நம்பிக்கையும் திறமையும் அவர் வளர்த்துக்கிட்டார். அதனால தான் அவரால் எக்ஸல் பண்ண முடிஞ்சது. இது ஏன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மேட்ச், இந்த மாதிரி ஒரு மேட்ச் நான்லாம் பார்த்ததில்லை. எனக்கு வந்து நான் 12 வயசுலேருந்து கிரிக்கெட் ஆடுறேன், எனக்கு 56 வயசாகுது. ஸோ 44 இயர்ஸாக நான் கிரிக்கெட் பார்க்குறேன், கிரிக்கெட்டர்ஸோடு இருக்கேன், கிரிக்கெட் கிரவுண்டில் தான் வாழறேன். ஸோ நான் வந்து என்னுடைய கேரியரில் இந்த மாதிரி ஒரு மேட்ச் நான் லைவாவோ இல்லை ஒரு டைட்டஸ்ட்டாக நான் பார்த்துருக்கேன். மெட்ராஸில் டைட் டெஸ்ட் நடந்தது, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சு, அதெல்லாம் 5 நாளாக நான் உட்காந்து பார்த்துருக்கேன். கபிலோட செஞ்சுரி பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் இன்னிங்ஸு. ஸோ அந்த மாதிரி மேட்செல்லாம் பார்த்தா இதோட கிரேட் பர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு டீமில் பண்ணுவாங்க. ஒரு கலெக்டிவாக அத்தனை பேரும் ஓவேலையும் நீ பண்ணு, ஓவேலையும் நீ பண்ணு, நான் பாடுறேன்னா ஆல்ரவுண்டர்ஸ். இப்போ ஷதுல் தாக்கரும் வாஷிங்டனும் டீமுக்கு ஸ்ட்ரென்த் என்னென்னா பேட்டிங்கில் நான் 50 அடிப்பேன், 100 அடிப்பேன், போலிங் கொடுத்தா விக்கெட் எடுப்பேன். ஸோ ரெண்டு பிளேயர் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டை ஒரு ஆள் மேட்ச் பண்ணுறான். ஸோ அதுதான் இப்போ இருக்கிற இந்தியன் டீம் செய்ய வேண்டிய வேலையை ரெண்டு பேர் செய்கிறாங்க. இப்போ அதுதான் இந்தியன் டீமோட அட்வான்டேஜ். அது என்ன மாதிரி கிரைசிஸில் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ நார்மலாக முன்ன அந்த காலத்தில் நீங்கள் டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துருக்கேன், என்ன இதே சுச்சுவேஷன் வரும்போது இந்தியா வந்து நேரவே எவ்வளோ ஓவர்ஸ் இருக்குது, 98 ஓவர்ஸா, போடு கட்டை போடு, படு படு, நீ 20 ஓவர் ஆடு, நீ 30 ஓவர் ஆடுன்னு பிளான் பண்ணுவாங்களே தவிர சத்தியமாக அதுவும் 328 அடிக்கணும், 98 ஓவர்ஸ் விட்டுருங்க ஒரு நாளில். ஹையஸ்ட் டோட்டல் டு சேஸ் ஆன் அ டே 5. ஒரு நாளில் 200 ரன்னுக்கே அந்த டீம் என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ராக்கு போயிருப்பாங்க. பட் இந்த பசங்க த வே சுப்மன் கில் ஸ்டார்டடு, அந்த ரோஹித் சர்மா அவுட் ஆயிடுறாரு, இந்த பையன் அவ்வளோ நல்லா சாலிடாக ஒரு ஸ்டார்ட் கொடுத்து அப்படியே கொண்டு போகிறான். அடுத்து வந்த புஜாரா, அவர் நின்று அடிக்க வேண்டியதை இவர் சாதித்தான். எவ்வளோ அடிபட்டு அவங்க ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டாங்க, கேம் பிளானை மாற்றினாங்க. சரி விக்கெட் எடுக்க முடியலையா, ஆள் அடித்து உள்ள அமிச்சிடலான்னு நினச்சாங்க, அதுக்கும் ஒரு கலங்கலை. ஸோ அது அப்படி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்த ரிஷப் பந்த், அதுக்கப்புறம் வந்த வாஷி, சொல்லவே வேணாம். இந்தியன்ஸ், ஆல் இண்டியன்ஸ் ஆர் வெரி ப்ரவுட். இந்த மாதிரி ஒரு விக்ட்ரி அதுவும் அவங்க சாயலில் போய் ஆஸ்திரேலியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு என்ன ஒன்றா பண்ணுவான். கரெக்ட். ஸ்லட்ஜிங் எல்லாம் இஸ் நத்திங், ஸ்லட்ஜிங் இஸ் அ மைல்டு வேர்டு எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியன்ஸ் வந்து என்ன வேணால் பண்ணுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட பார்த்தோம், ஸ்டம்ப் மைக்கில் வந்து டிம் பெயின் வந்து அஸ்வின்ட்டை காபாவில் வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் வந்து க்ரியேட் பண்ணார். அதுக்கு நம்மால் ஸ்வாகா ரிப்ளைலாம் பண்ணி கண்டினியூ பண்ணார். ஸோ இதுக்காக இந்த மொமெண்ட்டை நான் ரீகால் பண்ணுறேன்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படின்ற ஒரு கிரிக்கெட்டர், அவரும் நம்ம ஊரை சார்ந்த ஒரு ஆள், ஒரு கிரிக்கெட்டர். அவர் பார்த்திங்கன்னா யாரை பார்த்தாலுமே இவன் மூலக்காரன்ப்பாவன், இவன் சரியான பிரெயினி, கிரிக்கெட்டில் வந்து பிரெயினை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற பிளேயர்ஸ்னு மக்களால் சொல்லப்படுறவங்க ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வந்து நம்ம இந்த லாஸ்ட் டிகேடில் வந்து மகேந்திர சிங் தோனியை வந்து எல்லோரும் அப்படி தான் பார்த்தாங்க. பட் அவரும் இவரும் நான் சொல்ல வரல, பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே இவங்களும் இவரும் பிரெயினி தான் அப்படின்றது மக்களாலேயே கருதப்படுது சார். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயரோட கேப்பபிலிட்டி லைக் பிரெயின் அப்படின்றது வந்து ஒரு கிரிக்கெட்டருக்கு எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பை த சேம் வே ரவிச்சந்திரன் அஸ்வின் எவ்வளோ முக்கியமான ஒரு கிரிக்கெட்டராக நீங்கள் பார்க்குறீங்க? கிரிக்கெட்டிங் ஹிஸ்ட்ரிக்கே, இந்தியன் கிரிக்கெட்டிங் ஹிஸ்ட்ரிக்கே ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயர் வந்து எந்தளவுக்கு முக்கியமாக நீங்கள் பார்க்குறீங்க சார்? அஸ்வின் வந்து டெஸ்ட் மேட்ச் டெபு 2011, ஒரு 10 வருஷம் டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு, ஒரு 10 வருஷம் ஐபிஎல் ஆடிட்டு. ஸோ அவர் இவ்வளோ வருஷம் இவ்வளோ சாதனை, இன்னும் அவர் வந்து ஓயாமல் உழைச்சிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி போ விக்கெட் எடுக்கிறாரு. ஒரு ஸ்டேஜில் வந்து 3 மணி நேரம் பேட்டிங் ஆடணுன்னா பேட்டிங் ஆடி கொடுக்குறாரு. ஸோ அது பண்ணுறாருன்னா ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப், சாதாரண விஷயமே இல்லை. அஸ்வி சைடு அவர் 35 வயசு ஆக போகிறாரு. அந்த 35 வயசுலேயும் சலிக்காமல், ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் நிறைய பயிற்சி செய்யணும், நிறைய ட்ராவல் பண்ணணும். ஸோ அந்த உடல் உளைச்சல், மன உளைச்சல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். வித் ஆல் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இயர் பர்ஃபார்மிங் நல்லா பண்ணுறாரு. என்ன நம்ம எப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பண்ணாலும் பத்தாது, அந்த மாதிரி தான் பார்ப்போம். ஸோ இஸ் டூயிங் வெரி வெல்.
இஸ் எ கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர். நீங்களும் ஒரு பெரிய கிரிக்கெட்டர், நீங்களும் கிரிக்கெட்டர் 12 வயசுலேருந்து ஆடி இருக்கேன்னு சொன்னீங்க. உங்களோட சன்னும் வந்து இதுக்குள்ளே வராரு. ஸோ எனக்கு என்னென்னா ரெண்டு விஷயங்களை பற்றி பேசணும் சார். ஒன்று, முதல்ல நீங்கள் உங்கள் சன்னை வந்து கிரிக்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டீங்களா, இல்லை அவரே அவரோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இதை தேடி எடுத்துகிட்டு நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரா? அவர் 2004-05 வாஷி வந்து 5 வயசு. ஸோ நான் 5 வயசு 6 வயசு இருக்கும்போது நான் டெய்லி கிரிக்கெட் ஆட போவேன், மார்னிங் ட்ரைனிங்க்கு போவேன். ஸோ அவன் வந்து கிரிக்கெட் ஆடுறதுக்கு முன்னாடியே எங்கே போனாலும் என் பின்னாடியே சுற்றிட்டுருப்பான். அப்போது காலையில் நான் எழுந்து கிரவுண்டுக்கு போவேன். ஸோ அவன் என்ன பண்ணால் என்னோட வர ஆரம்பித்தான். அப்போ நான் சொல்லுவேன், வந்து விளையாடலை எனக்கு விளையாட வயசு சொல்வான். நான் சொல்லுவேன், இன்றைக்கி உனக்கு ட்ரெஸ் எல்லாம் சரியில்லை, நீ ஷூவெல்லாம் வாங்கிட்டு கிரிக்கெட்டர் மாதிரி வரணும் அப்படியா சரின்னு சொல்லி அடுத்த நாள் வந்து வீட்டில் பேசி ஈஸி ஷூ வாங்கிட்டான், ட்ராக் பேண்ட்டு வாங்கிட்டான், ஒயிட் டிஷர்ட் வச்சு, குட்டி பையன், 5.5 வயசு 6 வயசு தான் இருக்கும். ஸோ வாங்கிட்டு அதுக்கு முன்னாடி டென்னிஸ் போல்லாம் ஆடுவோம். உங்களுக்கு முன்னாடியே பாட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் 12 வயசுலன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம், 12 வயசில் நான் லீக் விளையாடுறேன். ஓ, அப்போ நீங்களும் அந்த வயசு லீக் வந்து 12 வயசு ஆடுறேன், வாஷி 11 ஆடணும். ஓகே ஓகே, அது என் ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டான். ஸோ அப்படியா வரும்போது தினம் என் கூட ஃபஸ்ட்டு நான் போயிட்டு ட்ரைனிங் பண்ணுவேன். செப்பாக் ஸ்டேடியம் பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது, அதுக்குள்ளே ட்ரைனிங் பண்ணுவேன். ஸோ அவனும் என் கூட ஓடுவான். அப்புறம் அவனுக்கு நான் விளையாடுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவான், உட்காந்துட்டே இருப்பான், பேட்டு டென்னிஸ் பால்லாம் வச்சுட்டு உட்காந்துருப்பான். தினம் ப்ராக்டிஸ் முடிஞ்சவொடனே ஒரு அரை மணி நேரம் சொல்லுவான் அவன், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவன் ஆடிடுவான் டென்னிஸ் பாலில். நான் நிறைய டென்னிஸ் பால் வச்சுருப்பேன், ஒரு 10-20 பால் கொண்டு போயிடுவேன், அன்றாம் போட்டுகிட்டே இருக்கணும். 1 ஹவர் ஆடி கூட சலிக்க மாட்டான் அவன். நான் சொல்லுவேன், இதுக்கு மேலே எனக்கு எனர்ஜி இல்லை கிளம்பலாம்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு கிரிக்கெட் பைத்தியம் அந்த 5-6 வயசுலேருந்து. அப்புறம் ஒரு 9 வயசு இருக்கும்போது ஸ்கோர் பண்ணுவான் நல்லா, கலர் கலர் பென்சில் வாங்கிட்டு, பேட்ஸ்மேனுக்கு ஒரு கலர், போலருக்கு ஒரு கலர், எக்ஸ்ட்ராஸுக்கு ஒரு கலர், ஒயிட் பாலுக்கு ஒரு கலர், நோ பாலுக்கு ஒரு கலர், கிரிக்கெட்டில் எத்தனை வகையான ஸ்கோரிங் நீங்கள் பண்ணணுமோ டோட்டலுக்கு ஒரு கலர், அந்த மாதிரி கலர் பென்சில் வாங்கிட்டு பியூட்டிஃபுல்லாக ஸ்கோர் பண்ணுவோம். 9 இயர்ஸில் 50 ஓவர்ஸ் மேட்ச் நாங்கள் ஆடுவோம் லீகு 3rd டிவிஷனில். அப்போது 100 ஓவருக்கு உட்காந்து ஸ்கோர் பண்ணுவான். ஸோ கிரிக்கெட்டில் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கம்பைண்டாக எல்லாமே பண்ணினதுனால மீடியம் பேஸ் போடுவான், நல்ல லெக் ஸ்பின் போடுவான், இன்றைக்கும் கீப்பிங் நல்லா பண்ணுவான், இன்றைக்கி பண்ணுவான். நீங்கள் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் இறக்கி விட்டிங்கன்னா கீப்பிங் பண்ணுவான். ஸோ எல்லா ஸ்கில்லுமே அவனுக்கு வந்து கடவுளோட அனுகிரகத்தில் நல்லா அவனுக்கு அவ்வளோ அப்சர்வேஷன் ஞானம் இருக்குது. இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுன்ற ஞானம் இருக்குது. அது ரொம்ப சின்ன வயசில் நான் கிரிக்கெட் ஆரம்பித்ததுனால அது இருக்குமோன்னு எனக்கு தோன்றுறது. நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டடா சார்? நீங்கள் ரைட் ஆர்ம் போல ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன். அவர் எப்படி ஆரம்பத்துலேருந்தே வந்து லெஃப்ட் ஹேண்ட் அவரே அந்த பழக்கப்பட்டாரா? இல்லை, அவன் ஸ்கூல் அவன் கிரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு 5 வயசில் வரும்போது நான் அப்போ வந்து ஒரு புக்கில் படித்தேன், ஒரு வெஸ்ட் இண்டியன் ஃபார்மர் வெஸ்ட் இண்டியன் எழுதியிருந்தார். அதில் வந்து ரைட் ஹேண்டர்ஸ்லாம் லெஃப்டில் ஆடணும், லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் ரைட்டில் ஆடணும்னு போட்டிருந்தது. அதுக்கு ரீசனும் போட்டிருந்தார் அவர், என்னென்னா கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஹேண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், இப்போ நான் ரைட்டில் ஆடும்போது இது பாட்டம் ஹேண்ட் ஆகிடுது. ஸோ டாப் ஹேண்ட் ரைட் ஹேண்டருக்கு லெஃப்ட்டும் லெஃப்ட் ஹேண்டருக்கும் ரைட்டும் வந்து டாப் ஹேண்டு. கரெக்ட் கரெக்ட். ஸோ அதனால் நான் சும்மா ட்ரை பண்ணேன், அவன் எப்படி தான் பண்ணுறான்னு பார்த்து. ஃபஸ்ட்டு ரைட்டில் ஆடினான் அவன், ஒரு கொஞ்ச நாள் ஆடிட்டு இருந்தான், 2-3 நாள் ஆடினான். அப்புறம் ஒரு நாள் நான் இது படித்ததுக்கப்புறம் சரி லெஃப்டில் ஆடு பார்ப்போம்னு சொன்னால், லெஃப்டில் அவன் அடிக்கிற ஷாட்டு எங்கெங்கேயோ போய்விடும். அந்த வயசில் என்ன 6 வயசில் இப்படி அடிக்கிறான்னு கேட்பாங்க, அப்படி அடிப்பான். தென் அது நினைச்சேன், சரி இப்படியே விடலாமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே விட்டான். தட் இஸ் ஹவ் ஹி பிகேம் எ லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். ஒரு ஆர்டிக்கலில் ஒன்று படித்தேன் நான், அந்த மாதிரி வாஷிங்டன் சுந்தர் அவரோட பேருக்கு பின்னாடி கூட ஒரு சூப்பரான ஸ்டோரி ஒன்று இருக்கிறதா நான் பார்த்தேன் சார். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நீங்கள் அதாவது வாஷிங்டன், அந்த பிடி வாஷிங்டன் என்னோடய மண்டார் அவர். நான் ட்ரிப்ளிகேனில் பிறந்து வளர்ந்தேன், மெரினா கிரவுண்டு பக்கம். அங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு மிலிட்ரி மேன் இருந்தார், வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் வந்து நாங்கள் பிள்ளைங்க விளையாடுறது தான் இந்த மாதிரி ஒரு மைதானத்தில் வந்து தூரத்தில் நின்று பார்ப்பார். அவருக்கு நல்லா கிரிக்கெட் தெரியும் போல்த்தது. ஸோ என்னோடய கிரிக்கெட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இல்லாமல் நிறைய பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஊர்க்காரரா? மதுரைக்காரர் அவர். ஆக்சுவலி மதுரை தூத்துக்குடி சேர்ந்தவர் அவர். அவரோட ஃபேமிலி இன்னும் சென்னையில் தான் இருக்காங்க. அவர் வாழ்ந்த வீட்டில் அவரோட பையன் ஜோசப் வாஷிங்டன் என்னோடய வாழ்ந்துட்டுருக்கா. நல்ல வெரி வெரி தங்கமான மனுஷங்க உள்ள அந்த குடும்பம். அவர் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார் சின்ன வயசில். கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுத்துருக்காரு, ஸ்கூல் ஃபீஸு கட்டியிருக்காரு. அப்போல்லாம் ஒயிட் டிஷர்ட்டு கிடையாது, ஒயிட் சட்டை போட்டு தான் நாங்கள் விளையாடுவோம் மேட்ச்சு. ஸோ அப்போல்லாம் வந்து ஒரு நான் ஒரு மேட்ச்சில் 50 அடித்தா அன்றைக்கே 2 ஒயிட் டிஷர்ட் வாங்கி கொடுப்பார். அந்த மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பிள்ளைங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கார். அவர் ரொம்ப பெரிய மகான்னு நம்ம சொல்லலாம், அந்தளவுக்கு அவர் ஹெல்ப் பண்ணார். ஸோ கடைசி அவர் இறந்த வருஷம் இவன் பிறந்தான்.
அப்போது நான் யோசித்தேன், அப் நான் அவருக்கு எதாவது பண்ணணும், இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு நம்ம, இந்த அவர் இல்லைன்னா இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம். நான் நிறைய நாள் அவர்கிட்ட மனசு உடஞ்சி சொல்வேன், என்ன சார் 3 வருஷமாக நான் ரஞ்சி ப்ராபிள்ஸில் இருக்கேன், ஏன்னா 1 வருஷம் கூட 1 மேட்ச் கூட இவங்க ஆட வைக்கலை, என்ன இது கிரிக்கெட் ஆடுறதே வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அப்போ அவர் சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னோட ரத்தம் சாதிக்கும் சொல்லுவார், அவர் நடக்கும் அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவார். அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துட்டுருக்கு. குட் ஸ்டோரி, வெரி எமோஷனல் ஸ்டோரி டு ஹியர். ஸோ இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக நிறையா பேசிட்டோம் இந்த மேட்சஸ் பற்றி, இந்த இதை பற்றிலாம். உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர் அவரோட லைஃப்பில், இப்போவும் அவரோட கிரிக்கெட்டிங் கெரியரில் நீங்கள் நிறையா மூமெண்ட்ஸ் பார்த்துருந்துருப்பீங்க, அவர் நிறையா சாதித்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசண்ட்டு சாதித்தது கூட வந்து பெரிய ஒரு சாதனை செஞ்சுருக்காரு. பட் அந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட், முதல்ல அவர் ஒரு வெற்றி லைக் கண்டிப்பாக நிறையா இருக்கும், பட் ரொம்ப எமோஷ்னலாக இவன் ஒன்று பண்ணியிருக்கான், இவன் சூப்பராக வருவான், லைக் ஒரு பெரிய பிலீஃப், ஒரு பெரிய ஹோப் தந்த ஒரு மூமெண்ட்னா எதை சார் சொல்லுவீங்க? 2014 வாஷிங்டன் வந்து U19 NCAல இருந்தார். அதுலேருந்து தான் வேர்ல்ட் கப் டீம்லாம் போடுவாங்க, U19 வேர்ல்ட் கப் போடுவாங்க. NCA வந்து பெங்களூர் BCCIயோட அகாடமி, அது அதில் U19 ஏஜ் குரூப்பில் இருந்தார் ஆல் இண்டியா NCAல. அப்போ வந்து பெங்களூரில் எவ்ரி இயர் ஒரு டோர்னமெண்ட் நடக்கும், ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர்ஸ் ஆட எல்லா ரஞ்சி டீமும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். மும்பை, ஹரியானா, அது மாதிரி பெரிய பெரிய டீம், டெல்லிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் NCAக்கு ஒரு டீம் உண்டு, NCA சீனியர்ஸ்க்கு உண்டு, சீனியர்ஸ்க்கு உண்டு. அப்போது வந்து U19 வந்து நம்ம ஊரை சேர்ந்த W ராமனும் டி வாசும் கோச்சாக இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து இவன் வந்து U19 ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பேட்ஸ்மேனாக இருப்பான், ரொம்ப பெரிய பசங்களை இப்போ ஆடு நீங்கள் பார்த்தீங்கல்ல, இந்த ஃபியர்லெஸ்ஸாக அவன் ஆடுவான். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, போகிறீங்க ஒரு சாலிட் பேட்ஸ்மேன் தான். ஆமாம், மோர் ஆஃப் அ பேட்ஸ்மேன். இன்றைக்கி கலக்குவான், ஓகே, நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்தியாவுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கம் ஆஃப் ஸ்பின்னராக வாஷி மட்டும்தான் ஆடிருப்பான் இந்தியன் ஹிஸ்ட்ரியில். பர்மனெண்ட்டாக ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு ஆஃப் ஸ்பின்னராகவும் போடுவார், அது எல்லா ஃபார்மேட்லேயும் வாஷி ஆடுவான். இந்த டே வரும், அந்த நாள் வரும். இல்லை, ஜெனசி ஜெயசூர்யா முன்னாடி மிடில் ஆர்டர் தான் வந்தார், ஜெனசி ஜெயசூர்யா வந்து ஜெனியூன் ஆல்ரவுண்டர்னு சொல்ல முடியாது. வாஷிங்டன் வந்து ரெண்டுத்திலையும் மேட்ச் வின் பண்ணுற அளவுக்கு ஜெனியூன் ஆல்ரவுண்டராக வருவோம், கபில் தேவ் மாதிரி. அந்த மேட்ச் பார்த்தீங்க, அந்த வருஷம் சீனியர் டீமில் ஜூனியர்லேருந்து ஒரே ஒரு பிளேயர் மட்டும் வாஷிங்டனை மட்டும் சீனியர் டீமில் போட்டாங்க, திம்மையப்பா மெமோரியல் ட்ராஃபின்னு பேங்க் கர்நாடகா கிரிக்கெட் அசோசியேஷன் நடத்துகிறாங்க, நம்ம ஊரில் புச்சி பாபு நடக்கிற மாதிரி அங்கே ஒரு பெரிய டோர்னமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு 3 மேட்ச் வாஷிங்டன் விளையாடலை, ஏன்னா சீனியர்ஸ் தான் ஆடுறாங்க. அந்த சீனியர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்போவே IPL ஸ்டார்ஸ், இந்த தீபக் ஹூடா அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பசங்க இருந்தாங்க, குல்தீப் யாதவ், ஆனால் சீனியர்ஸ் அவங்க அந்த ஸ்டார்ஸ் அவங்க அப்போவே. இவன் குட்டி பையன், ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 3 கேம்ஸ் இவன் ஆட வைக்கலை. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணான், அப்போ மெட்ராஸில் லீக் நடந்துகிட்ருக்கு, எனக்கு சொன்னால் நான் ஊருக்கு வந்துடுறேன், என்னை எப்படியும் ஆட வைக்க மாட்டாங்க இவங்க, கண்டிப்பாக நான் சும்மா இங்கே உட்காந்துட்டு வரதுக்கு அங்கே வந்தால் நான் லீக் ஆல்ரெடி ஐ லாஸ்ட் 2 லீக் மேட்சஸ்ஸு, நான் வந்து லீக் ஆடுறேன் அங்கே சொன்னான். நான் சொன்னேன், அவசரப்படாத, பொறுமையாக, உனக்கு வந்து 1 இன்னிங்ஸ் போதும், நீ யாருன்னு அங்கே அவங்களுக்கு காட்டுறதுக்கு 1 இன்னிங்ஸ் கிடைச்சா போதும், நீ அடிப்பே கம்முன்னு இருந்து சொன்னேன். அது மாதிரி 2 நாளாக புலம்பிகிட்டே இருந்தான், இட்ரா இட்ரா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அவசரப்படாதுன்னு சொன்னேன். சின்ன பையன் இல்லை, அவனுக்கு ஆடணும். அது மாதிரி இல்லைப்பா, 3-day மேட்ச்சு, நான் உட்கார்றது வேஸ்ட்டு, ஆல்ரெடி 3 மேட்ச்சு நான் உட்காந்துட்டேன், ஒரு ஒன்றும் 3 நாள் தண்டத்துக்கு உட்காந்துட்ருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆடு பரவாயில்ல, இங்கேருந்து ஆடுறதுக்கு அங்கே ஆடலாம், நீ அங்கே அங்கே சான்ஸ் கிடைச்சா நீ அடிப்ப வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். அப்படி பேசின்னு இருக்கும்போதே அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறான், நான் நெக்ஸ்ட் கேம் விளையாடுறேன் அப்படின்னு சொல். நெக்ஸ்ட் கேம் மும்பையோட மேட்ச், அது மைசூரில் நடக்குது. ஸோ நானும் போயிருந்தேன், சென்னையிலேருந்து கிளம்பி நைட் ட்ரெயின் பிடிச்சி மைசூர் போயிருந்தேன். மும்பை ஃபுல் ரஞ்சி டீம் ஆடினாங்க, இப்போ ஆடுற சூரியகுமார் யாதவ், இக்பால் அப்துல்லா, அந்த ஃபுல் ரஞ்சி சீனியர்ஸ், அவிஷ்கர் ஷால்வின் ஒரு ஃபார்மர் இந்தியா போலர் இருந்தார் அப்போது, அவரும் ஆடினார்ல இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டாக்கில் வாஷிங்டன் செஞ்சுரி அடித்தான், மைசூரில் செஞ்சுரி அடித்து மேட்ச் சேவிங் நாக், அது அந்த மேட்ச் அவங்க லீடு எடுத்தால் தான் அடுத்த ரவுண்டுக்கே போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு குரூஷியல் டைமில் ஃபஸ்ட்டு கேம் விளையாடுறான் அவன், ஃபஸ்ட்டு மேட்ச் செஞ்சுரி, அப்புறம் 3 நாள் கேப்பில் அடுத்த மேட்ச், 2 நாள் கேப்பில் அடுத்த மேட்ச் ஆடுறாங்க கர்நாடகாவோட 83, அதுக்கு அடுத்த 2 நாள் 3 நாள் கேப்பில் ஃபைனல்ஸ் வர்றாங்க. ஃபைனல்ஸ் வந்து KSA டெஸ்ட் சென்டர், இப்போ IPLலாம் ஆடுறாங்க இல்லையா, அந்த கிரவுண்டில் நடந்தது. இவங்க வின் பண்ணி டாஸ் ஹரியானாவோட நடந்தது, ஹரியானாவில் சஹால், இந்த ஜெயந்த் யாதவ், ஜோகிந்தர் சர்மா வேர்ல்டு கப்லாம் ஆடிருக்கான், 2020 வேர்ல்டு கப், அந்த மாதிரி எல்லாம் சீனியர் போலர்ஸ் இருந்தாங்க.
வாஷி 159 அடித்தான். எவ்வளோ ஃபைனலில்? ஃபைனல் சார் 159 அடித்தான். ஓப்பனிங் ஓப்பனிங் ஆமாம் 19 கிடையாது 16 தான். அப்போ ஓ 16 தான். அப்போ 16 கூட கம்ப்ளீட் ஆகல உனக்கு. வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி சொல்கிறேன் நான் இதெல்லாம். ஸோ ஃபைனல்ஸில் 159 அடித்தான். ஸோ அந்த ஒரு தருணம் வந்து அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது இவன் வந்து இன்டர்நேஷ்னல் போலிங்லாம் இவனுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி மேட்ச்சில் இந்த ஏஜில் இவன் ஆடுறான்னா அவன் எங்கே வேணால் அடிப்பான். இப்போ ஆஸ்திரேலியாவில் வாஷிங்டன் ஆடுது எனக்கு சர்ப்ரைஸ் கிடையாது, எனக்கு ஒரு ஆச்சரியமே கிடையாது. மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு பெரிய கிரிக்கெட்டிங் லெஜண்ட் வந்து அவர் வந்து ரிட்டையர் ஆகும்போது நான் வந்து ஒரு வேர்டிங் சொன்ன நான் கேள்விப்பட்டேன். நிறையா எக்ஸ்பர்ட்ஸ் சொன்ன விஷயம் என்னென்னா, எம்எஸ் தோனி மாதிரி ஒரு ஆள் அவரோட தாக்கம் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பிளேயருக்குள்ளேயும் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஒரு தோனி போனாலும் 100 தோனிகள் வந்து இருப்பாங்க அடுத்தடுத்து வர ஃப்யூச்சர் கிரிக்கெட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு சேயிங் வந்து நம்ம நிறையா பார்க்க முடிஞ்சுது. எம்எஸ் தோனி அவர்கள் விட்டு சென்ற அவர் வந்து இந்த கிரிக்கெட்டிங் கெரியர்லேருந்து வெளியே போகும்போது விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன், கேப்டன், ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்குற ஒரு பிளேயர், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, அந்த ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், அவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வெளியேறினதுக்கப்புறம் ஃப்யூச்சர் ஆஃப் த இந்தியன் கிரிக்கெட் வந்து லைட்டாக வந்து எல்லோரும் ஒரு ஜெர்க் ஆனாங்க. இப்போ என்ன அடுத்து எப்படி நம்ம கோப்ப போன போகிறோம் அப்படின்னு. பட் யங்ஸ்டர்ஸோட ஆக்குபேஷன் வந்து ரொம்ப சூப்பராக அதை ஒரு ஹோப் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அவர் வெளியே போனதையும் ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் பற்றியும் இதையும் எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க விரும்புகிறீங்க சார்? அதாவது முதல்ல கபில் தேவ் ரிட்டையர் ஆகும்போது நான்லாம் கூட கண் ஒரு மாதிரி கண் கலங்கியிருக்கேன். என்னடா இவ்வளோ பெரிய கிரிக்கெட்டர், என்ன கிரேட் பர், இந்தியாவில் பிறந்து வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணுறது, ரிச்சர்ட் ஆட்லி ரெக்கார்டை உடைக்கிறது. அதுவும் கபிலுக்கு நான் எப்படிலாம் நான் பார்க்கும்போதெல்லாம் டைட்டஸ்ட்டில் 100 அடித்தார். பால் எடுத்த நான் 5 விக்கெட் 4 விக்கெட் அவர் மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் இன்னும் பிறக்கவே முடியாது. ஸோ அவர் போகும்போதும் அப்படி தான் நினச்சாங்க எல்லோரும். அப்புறம் டெண்டுல்கர் வந்தார். டெண்டுல்கர் போகும்போது நீங்களாம் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே மனசு வருத்தப்பட்டாங்க. அப்படி இருக்குது. இப்போ தோனி போயிருக்காரு, தோனி இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. ஆனால் அதில் வந்து மாற்றமே கிடையாது. அவர் வந்து கிரேட் லிஜெண்ட். அவரை மாதிரி கிரிக்கெட்டர் வேர்ல்டுலேயே எத்தனை பேர் இருக்காங்க அப்படி யோசித்து பார்த்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டான். ரெண்டாவது, உங்கள் தோனி வந்து நிறைய கைட் பண்ணியிருக்காரு எல்லா பிளேயர்ஸையும். நிறைய இப்போ இன்றைக்கி சென்னை அணி வந்து ஒரு 3 டைம் வேர்ல்டு ஐபிஎல் ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய கிரேட் லீடர்ஷிப் தோனி தான். அது வந்து பிரெயினில் முடிவெடுக்கிறதா இருந்தாலும் சரி, க்ரூஷியலாக ஒரு 40 ரன் அடிக்கணும், 50 ரன் அடிக்கணும், பேட்டிங்காக இருந்தாலும் சரி, தோனியை பற்றி பேசினா பேசிகிட்டே இருக்கலாம், புக்கு தான் எழுதணும் நம்ம. ஸோ அவர் பெரிய ஒரு லிஜெண்ட்டு. அவரோட அதான் நான் சொல்ல வந்தேனே, கபில் போனப்போ, டெண்டுல்கர் போனப்போ என்ன இது மாதிரிலாம் வர முடியுமான்னு நினச்சப்போ, அப்புறம் விராத் இருக்கார், இப்போ சின்ன பிள்ளைங்க கில்லு வாஷிங்டன்லாம் ஆடுறதை பார்த்தா இந்தியா எங்கேயோ இருக்குது சார். இப்போ வாஷிங்டன் ஒரு பேட்டியில் இப்போ சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ 2 விஷயம் சொன்னார். அதில் 2வது விஷயம் வந்து அந்த ரிப்போர்ட்டர் கேட்டார், எப்படி இங்கே காமன் கம்போஷர்னு கேட்டப்போ ஒரு விஷயம் ஒன்று சொன்னார், அது நானே சொல்லிக்கக்கூடாது என்னை பற்றி. அப்புறம் 2வது விஷயம் சொன்னார், நான் வந்து தோனியை க்ளோஸாக ஃபாலோ பண்ணியிருக்கேன், அவர் கூட ஆடும்போதும் ஃபாலோ பண்ணியிருக்கேன், நான் சின்ன பையனாக உட்காந்துட்டு மேட்ச் பார்க்கும்போதும் அவரோட பிளான் பண்ண, அவர் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கார், அவரோட அதெல்லாம் அந்த காமன் கம்போஷர் தான் நான் எனக்கு கற்றுக்கணும் நான் நினச்சிட்டே இருப்பேன். ஸோ அதெல்லாம் தான் ஒன் ஆஃப் த ரீசன் அவர் சொன்னார். இப்போ சொன்னார் 4 நாளைக்கு முன்னாடி. அதான் சார், அந்த 36 ஆல் அவுட் ஆனது இவங்க சோர்ந்து போய் உட்கார்றதுக்கு நேரிடாமல் அந்த ஒரு சுற்றி வந்த தாக்கத்தாலேயே வந்து அவங்க அடித்து எக்ஸல் பண்ணி இந்த சீரீஸை ஜெயிக்கிறதுக்கு உதவுச்சுன்னு நான் நம்புகிறேன் சார். இல்லையா என்ன சார் நீங்கள் நினைக்க? கண்டிப்பாக அது சப்போர்ட் ஸ்டாஃப். இப்போ ரவி சாஸ்திரிலாம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு கோச், வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டஃப் கை. ஸோ அவர் சொல்லியிருப்பார் இதெல்லாம் இதை நடக்கும், அது எல்லாருக்கும் நடக்கும், அவ்வளோதான் விட்டுருங்க, அடுத்த மேட்ச்சை பிளான் பண்ணுங்க. அதே மாதிரி இந்தியன் டீம் பிளேயர்ஸ்க்கு இருக்கிற ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபெயிலியருக்கு அப்புறம் ஒரு சூப்பர் பவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க சின்ன பிள்ளைங்க. ரிஷப் பந்த், வாஷிங்டன், ஷர்துல்லாம் சேர்த்து இளைஞர்களை மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் மறந்துடுங்க, நான் பேசுகிறது வெறும் இளைஞர்களை மட்டும். அவங்கள பார்த்திங்கன்னா அவங்க 4 ஃபெயிலியர்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அடுத்த மேட்ச் ஒரு 100, 150, 200 அடிக்கிற மனநிலை அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்கில் இருக்குது இந்தியன்ஸுக்கு, தைரியம் இருக்குது. உலகத்தில் யாருக்குமே இந்த வேர்ல்டில் எந்த கிரிக்கெட்டருக்கும் இல்லாத ஒரு தைரியம், கட்ஸு, கரேஜ் இந்தியன்ஸுக்கு இருக்குது. ஸோ அதனால் எது ஒன்றா பாசிபிள். அந்த 36 ஆல் அவுட் ஆனதை மறந்துட்டு அடுத்த டெஸ்ட்டு ஜெயித்தாங்க பாருங்கள், அதுதான் இந்தியன்ஸ் கிரேட். கண்டிப்பாக சார், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்ஸ் ஃபார் டைம் சார். ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்டும் சரி,
உங்கள் சன் வாஷிங்டன் சுந்தரோட கிரிக்கெட் ஃபியூச்சரும் சரி சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஹோப்போட இந்த இன்டர்வியூ நான் முடிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். தேங்க்யூ. ரசாவித் ரெஸ்டாரண்ட்டில் ஹைதராபாத் தம்கா சிக்கன் பிரியாணி எக்கானமி பக்கெட் இப்போ 69 ரூபா ப்ளஸ் டாக்ஸ் மட்டுமே. 5 ல் இருந்து 6 பேர் சாப்பிடலாம்.